ஹாய் எவ்ரிவன், ஷிஃப்ட் டிசைருக்கு வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த சஸ்பென்ஷன் டேமேஜாக இருக்கா இல்லையான்னு உள்ளது வந்து உங்கள் வெஹிக்கிளோடைய டயர்ஸில் உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும். ஏன்னா ஒன் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வியர் ஆகும், இன்னொரு சைடில் வந்து கிரிப்போடே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பீட் பிரேக்கர்லாம் போகும்போது உங்களுக்கு வெஹிக்கிளில் சஸ்பென்ஷன் ஆக்ஷனே இருக்காது. இதுதான் உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் வீக்காக இருக்கிறதுக்கு உண்டான இண்டிகேஷன். ஸோ இந்த சஸ்பென்ஷனை வந்து நம்ம எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த டயர்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் கம்ப்ளீட்டாக. இதை நம்ம ரிமூவ் பண்ணி முடிச்சதுமே அந்த சஸ்பென்ஷன் யூனிட்டை வந்து நம்ம அப்படி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த டாப்பில் இருக்கக்கூடிய கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ஆலன் கீ அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பேனர் வச்சு அதை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இதை ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சுட்டு ப்ராப்பராக நம்ம வந்து டென்ஷன் கொடுக்க நேரம் இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லூஸ் ஆகி வரும். ஒன்ஸ் இது லூஸ் ஆனதுமே நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு வந்து இதை ரிமூவ் இந்த நட் நம்ம ரிமூவ் பண்ணி முடிச்சதுமே அந்த மவுண்டிங் பொசிஷனை வந்து நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெஹிக்கிளை லிஃப்ட் பண்ணிட்டு பாட்டம் போர்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா கனெக்டிங்ஸையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் ராடுக்குள்ள நட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணால் தான் நமக்கு வந்து இந்த சஸ்பென்ஷன் யூனிட்டை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இது வந்து இதில் உள்ள ஃப்ரேமில் தான் கனெக்டடாக இருக்கும். நம்ம அதை ரிமூவ் பண்ணி முடிச்சதுமே இந்த பிரேக் கேலிபருக்கு வரக்கூடிய இந்த ஹோஸ் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமில் தான் அட்டாச்சாக இருக்கும். ஸோ இதில் வரக்கூடிய இந்த போல்ட்டை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கணும். ஸோ ஒன்ஸ் இதை நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுமே உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் யூனிட் மட்டும் தனியாக ஃப்ரீ ப்ளேயாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு போல்ட் அண்ட் நட் மெயின் ஃப்ரேமில் வந்து உங்களுக்கு அட்டாச்சாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ டாப் அண்ட் பாட்டம் இதில் ரெண்டு செஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு டோட்டலாக இந்த சஸ்பென்ஷன் யூனிட்டை நம்ம வெளியில் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த யூனிட்டை நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டோம். இதை நம்ம இப்போ வெளியில் எடுத்துக்கலாம். இது நம்ம புது கேப்ரியலோடைய சஸ்பென்ஷன் தான், இதுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் வந்து ஸ்ட்ரட் மட்டும் தனியாக வரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரட், மவுண்ட், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய நீடில் பேரிங், அதுக்கப்புறம் காயில் ஸ்ப்ரிங் எல்லாமே கம்ப்ளீட் யூனிட்டாகவே வரும். சில கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் நல்லாயிருக்கு ஸோ நீங்கள் அதே இதை யூஸ் பண்ணிக்கவங்க ஸ்ட்ரட் மட்டும் போதும்னு சொல்லுவாங்க. சில கஸ்டமர் வந்து கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் பண்ணுவாங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 4561 உங்களுக்கு வரும் ருபீஸ். ரெண்டெண்ணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 9000 வரும் உங்களுக்கு. ஸோ இதில் நீங்கள் பாருங்கள், டாப்பில் இருக்கக்கூடிய இந்த நட்டை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அசம்பிளாக இருக்கனால நீங்கள் இதை அப்படியே டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனை இருக்காது. இது ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டாப்பில் இந்த மவுண்டிங் எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ராப்பராக அசம்பிள் பண்ணி அதில் வந்து நட் போட்டு டைட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து உங்களுக்கு இதே மாதிரி ரெண்டு போல்ட் அண்ட் நட் இருக்கும், அதையும் நம்ம வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த லிங்க் ராட்ஸை இந்த சஸ்பென்ஷனில் வரக்கூடிய அந்த ஃப்ரேமில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அது ஒரு நட் போட்டு அந்த நட்டை வந்து நம்ம ப்ராப்பராக டைட் பண்ணி முடித்ததுமே சைடில் இருக்கக்கூடிய பிரேக் கேலிபருக்கு போகக்கூடிய அந்த லைனை வந்து நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சஸ்பென்ஷனுடைய இந்த யூனிட்டில் தான் உங்களுக்கு அதில் ஃப்ரேம் வரும். இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் கேலிபருக்கு வரக்கூடிய அந்த லைன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ப்ராக்கெட் இருக்கும். ஸோ அதையும் வந்து நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒன்ஸ் இது முடிச்சிட்டோம்னா வெஹிக்கிளில் வந்து எல்லாமே டன். டயர்ஸோட கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாக இருந்ததுனால நம்ம வந்து புது டயர்ஸ் வந்து நாங்கள் அதில் இன்ஸ்டால் பண்ணோம். ஏன்னா பழைய டயரில் வந்து உங்களுக்கு அன்னிவனாக வியராக இருந்ததுனால நீங்கள் டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பர் கண்ட்ரோல் இருக்காது, உங்களுக்கு ஸ்டேரிங்கில் வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ அலைமெண்ட் அண்ட் பேலன்சிங் எல்லாமே பார்த்துக்கிறோம், அதில் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை, எல்லாமே கிளியர். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் சென்னையில் எங்களுடைய ஹைட்ராக்சி இன்ஜின் டீகார்மனைசேஷன் சர்வீஸ் அவைலபிள். ஸோ உங்களுக்கு எங்கள் சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபாலோஸ் ஃபார் மோர் அப்டேட்ஸ். தேங்க்யூ.